ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி எதை குறித்ததுனா, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா தகவல் தராததை ஆணையத்திற்கு தெரிவித்த பிறகு இரண்டாவது மேல்முறையீடு பண்ணக்கப்புறம் ஆணையம் உத்தரவிட்டும் உங்களுக்கு தகவல் கிடைக்கலனா ஆணையத்திற்கு எப்படி தெரிவிக்கலாம், அது ஒரு மாதிரி மனுவோட இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் ஊழியர்கள், கிராமசபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராமசபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராமசபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புலாம் பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தகவல் ஆணையத்துக்கு வந்து மூணு விதமாக நம்ம வந்து லெட்டர் அனுப்புவோம். ஒன்று வந்து இரண்டாவது மேல்முறையீடு, செகண்ட் அப்பீல் SA, இன்னொன்று வந்து CP கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் புகார் விண்ணப்பம் கொடுப்போம், மூணாவது வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் NC. தகவல் அறிவு சட்டத்தில் நம்ம வந்து தகவல் கேட்டு முதல்ல 30 நாளுக்குள்ளே தரலனா ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுவோம், அப்புறமும் தரலனா 45 கழிச்சு செகண்ட் அப்பீல் சென்னைக்கு பண்ணுவோம். சென்னைக்கு பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விசாரணை வச்சு உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. இந்த தேதியில் விசாரணை நடந்துச்சு, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் தகவலை கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு தகவல் தரலைன்னா இமிடியேட்டாக நம்ம தகவல் ஆணையத்துக்கு தெரிவிக்கணும், இல்லைன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி உங்களுக்கு உத்தரவிட்ட கேஸுக்கு தகவல் தராமல் இருக்கிற சூழ்நிலையில் என்ன மாதிரி அங்கே குறிப்பிடலாம். தமிழ்நாடு தகவல் ஆணைய வழக்கு எண், உங்கள் நாள் போட்டுட்டு டேட் போட்டுட்டு, பொது தகவல் அலுவலர் பதில் வழங்காததை ஆணையத்திற்கு தெரிவிப்பது தொடர்பாக உங்களுடைய ஆணை எண் அந்த இதை பார்வையில் காட்டிடுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது கடிதங்களை அவங்க அனுப்பியிருக்காங்க முழுமையாக தகவல் தரலைன்னா அந்த கடிதம் குறிப்பிட்டிருங்க. பார்வை ஒன்றில் காட்டப்பட்டுள்ள கடிதம் வந்து எனக்கு இந்த தேதியில் கிடைக்கப் போச்சு. அக்கடத்தில் இவ்வழக்கு தொடர்பான பொது தகவல் அலுவலர் இந்த தேதிக்குள்ளே தகவல் வழங்க வேண்டும் என்று தாங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் இந்த தேதி வரைக்கும் எந்த ஒரு தகவலையும் பொது தகவல் அலுவலர் வழங்கவில்லை. பார்வை 2 காட்டப்பட்டுள்ள பொது தகவல் அலுவலர் கடிதம் வந்து எந்த தேதியில் கிடைக்கப்பட்டது, அதில் வந்து 2 வந்து 7 இலவசமாக எனக்கு வழங்கலாம். அதாவது தகவலானே உத்தரவு போட்டாச்சுன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாமே இலவசமாக வழங்கணும், எனக்கு இதில் வழங்கலை. அப்புறம் ஒரு சில கேள்விக்கு தரலை, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு அவங்க எதுவுமே ஃபார்வர்ட் பண்ணலை. ஸோ எனக்கு நான் கோரிய முழுமையாக மேலே குறிப்பிட்டுள்ள ஒரு முழுமையான தகவலை எனக்கு இலவசமாக தரக்கு ஆணையிடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடணும். மட்டும் உரிய காலத்துக்குள்ளே தராதனால அந்த சம்மந்தப்பட்ட PIO பொது தகவல் மீது 20(1), 20(2) உரிய தண்டனை, அபராதம் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறக்கும், 19(8) நமக்கு இழப்பீடு வழங்குறக்கும் குறிப்பிடுறோம். இந்த இணைப்பில் வந்து உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு ப்ளஸ் உங்ககிட்ட வேறு எதுவும் பொது தகவல் அலுவலர் இவங்க உத்தரவுக்கிட்ட பிறகு முழுமையான தகவல் இல்லாமல் அனுப்பின டாக்குமெண்ட் இருந்தால் அதையும் இணைச்சி அனுப்பணும். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்க. RTI மூவ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ஆலோசனை, நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்புகிறீங்கன்னா ஃபஸ்ட் அப்பீல் தகவல் கிடைக்கலனா பண்ணுங்கள், அப்புறமும் கிடைக்கலன்னா செகண்ட் அப்பீல் பண்ணுங்கள். தகவலான உத்தரவிட்ட பிறகும் கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஆணையத்துக்கு தெரிவிங்க. ஒரு இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது RTI போடும்போது இவங்க வந்து செகண்ட் அப்பீல் வரைக்கும் போய் தகவலை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் இங்கே போட்டுட்டு அது செகண்ட் அப்பீல் வரைக்கும் போகலன்னா இவங்களுக்கு RTI சட்டம் தெரியாதுன்னு சொல்லி உங்களுடைய மனுக்களுக்கு தகவல் கிடைக்காது. ஸோ RTI கரெக்டாக ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள தான் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா, மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.